சொரியாசிஸ் வருவதற்கான மிகப்பெரிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, மற்ற மெடிசன்கள் எடுத்துட்டாலும் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது 10 நாள் நல்லாயிருக்கும், 10 நாள் காணாமல் போகும், மறுபடியும் வரும். இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தவங்க என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பாடு கூடாது அப்படின்னு சொன்னால், யோகா மீடியா சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவண பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த மருத்துவ குறித்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சொரியாசிஸ். அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்களா சொரியாசிஸ் வருவதற்கான மிகப்பெரிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, ரத்தத்தினுடைய திக்னஸ். ரத்தம் பார்த்திங்கன்னா, உடல் பார்த்திங்கன்னா ரத்தம் சரியாக இருந்தால் தோல் நோய்கள் வராது. ரத்தம் கெட்டுருச்சுன்னா அந்த தோல் நோய்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ எப்படிப்பட்ட தோல் நோய்களால் வருது அப்படின்னு சொன்னால், மேலே பார்த்திங்கன்னா செதில் செதிலாக வரும், வட்ட வட்டமாக வரும், அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொட்டு சைஸ் வரும், அதே ஒரு ரூபா காயின் சைஸ் வரும். இது பார்த்திங்கன்னா வரும் போகும், சில டைம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து மற்ற மெடிசன்கள் எடுத்துட்டாலும் பார்த்திங்கன்னா எடுக்கும்போது 10 நாள் நல்லாயிருக்கும், 10 நாள் காணாமல் போகும், மறுபடியும் வரும். அப்படி வரக்கூடிய தோல் நோய்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய கையில் பார்த்திங்கன்னா நெஞ்சிருப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இருக்குது. இதை நம்ம எப்படி உள்ளுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், உள்ளுக்கு எடுத்துக்கும் போது இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ரத்தத்துடைய திக்னஸை பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும். ஒருவேளை ரத்தத்தினுடைய திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் ஒரு நார்மலுக்கு கொண்டு வரும். நார்மலுக்கு கொண்டு வந்துட்டால் அந்த தோல் நோயாகிறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சு போகும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னால், நிலையில் ஒரு 5 நாள் காய வைக்கிங்க. காய வச்சுட்டு இதை எடுத்து என்ன பண்ணோன்னா, காலை 1 அரை ஸ்பூனு, இரவு 1 அரை ஸ்பூன் உள்ளுக்கு எடுத்துக்கும் போது கண்டிப்பாகவே தோல் நோய்களால் வரக்கூடிய அந்த இரத்தத்தினுடைய திக்னஸ் பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் மிக அற்புதமாக மாற்றும். இரண்டாவதாக எழுத்தாண்டி பூண்டு. இந்த பூண்டை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், இதோட வெப்பலை ஒரு இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். இதை ஒரு கைப்பிடி எடுத்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இருந்தால் ரொம்ப உத்தமம். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு சும்மா மிதமான சூடை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த இதை நல்லா அரைச்சி கல்கமகமாக அரைச்சி அதில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுக்கணும். எடுக்கும்போது மணல் திரள் பதத்தில் இருக்கணும். அப்படி எடுத்து வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து மேலே அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா, அந்த செதில் செதில் இருக்கக்கூடிய அந்த தோல் நோயாக இருந்தாலும் சரி, வண்டு கடியாக இருந்தாலும் சரி, பூரான் கடியாக இருந்தாலும் சரி, சில்வச கடியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கடிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்தான் நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதையும் பயன்படுத்த முடியல, செய்ய முடியலன்னா மேல் பூச்சாக, அதாவது குப்பமேனி ஆடு தீண்டா பாலை, அதோடு பார்த்திங்கன்னா மஞ்சள், இது மூன்றையும் நல்லா அரைச்சி மேலேருந்து கீழ் மட்டும் நல்லா பூச்சி ஒரு 3 நாள் குளிச்சுட்டு வந்து, நெஞ்சறுப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகையும் ஆடு தீண்டா பாலையும் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வரும்போது, எப்பேறுபட்ட தோல் வியாதியாக இருந்தாலும் சரி, அது நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, காலங்காலமாக இருந்து வரக்கூடிய வியாதிகளாக இருந்தாலும் சரி, தோல் திக்னஸ் இல்லாத இருந்தாலும் சரி, ரத்தம் பார்த்திங்கன்னா உடலில் கெட்டு போயிருந்தா இருந்தாலும் சரி, நீ அநேக பேருக்கு அங்கங்கே கட்டி கட்டிகளாக அதை சூடி கட்டி போல் இருக்கும், அப்படிப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி, இதை நம்ம மேல் பூச்சி பூசும்போது கண்டிப்பாகவே படிப்படியாய் ஒரு 15 நாளைக்குள்ளாகவே பார்த்திங்கன்னா அதோடைய குணத்தை நம்ம பார்க்கலாம். இந்த சொரியாசிஸ் வந்துருச்சுன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஒருத்தர் கையில் வந்துருச்சுன்னா அது பார்த்திங்கன்னா செதில் செதலாக மீன் செதில் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். அதே கட்டை கட்டமாக இருக்கும், கருப்பாக இருக்கும். சில்வசக்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய காணாக்கடி என்று சொல்லக்கூடிய அந்த கடிகள் எப்போ கடிச்சிருக்கும், அந்த கடிகள் பார்த்திங்கன்னா 1 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் தோன்றுறதுக்கு பேர் தான் காணாக்கடி. இந்த சில்வசக்கடின்றது என்னென்னா சின்ன சின்ன இந்த பூரான் கடி, வண்டு கடி, இதெல்லாம் கடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இது சில்வசக்கடியாக மாறி உடலில் உபாதைகளை கொடுக்கும். உபாதைகள் கொடுக்கும்போது வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஒரு நல்ல விசேஷங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னால் அவங்களால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்காக இந்த தோல்வியாதின் காரணத்தினால வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஏன்னா மற்றவங்க பார்த்தா இதை தப்பாக நினைப்பாங்க, இவங்களுக்கு எந்த நோய் வந்துருச்சு அப்படின்னு தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் என்னன்னு பார்க்கும்போது, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம பார்த்துருக்குறோம். இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தவங்க என்னென்ன சாப்பிட்லாம், என்னென்ன சாப்பாடு கூடாது அப்படின்னு சொன்னால்,
நல்ல கசப்பான உணவுகளை எடுத்துக்கணும். சாப்பிடக்கூடாதவைகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், கருவோடு, மீன், அகத்திக்கீரை, அதே போல் பார்த்தீங்கன்னா மொச்சக்கொட்டை, நமக்கு இருக்கக்கூடிய அதாவது வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பொருட்களை யாரும் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்ஜு தவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் சிக்கன், இப்போ பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட் சிக்கனை எடுத்திங்கன்னா கண்டிப்பாகவே தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ந்து படிப்படியாக வரும். இதை நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நெஞ்சறுப்பன இலையை தொடர்ந்து ஒரு 48 நாள் எடுத்துக்கணும். அப்படியும் ஒரு மாதம் எடுத்தும் நமக்கு சரியாகலை அப்படின்னு சொன்னால் 2 மாதமாவது எடுக்கணும். அப்படி நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாகவே தோல் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து முழுமையாக 100% பார்த்திங்கன்னா க்யூர் பண்ண முடியும். ஏன்னா இது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்து அனுபவம் வாய்ந்த ஒரு மருத்துவமாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கே கஷ்டப்பட்டுருக்காங்க. சரி நேர்களே, இன்றைக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம மருத்துவம் பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் இருந்துன்னு பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.